हेलो फ्रेंड्स लक्ष्मी स्टेजेस सापड़லாம் வாங்க यूट्यूब चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கான்செக்லே ரிகேட்டே ஃப்ரைட் ரைஸ் அதாவது இத்தாலியன் பாஸ்தாவோட வகையை சேர்ந்தது இந்த சேலம் இது 150 கிராம் எடுத்துக்கோம் தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் 250 மில்லி தண்ணியில 1 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் ஆயிலும் ஊத்தி கொதிக்க வச்சிட்டு இந்த 150 கிராம் ஷெல்ல வந்து இத்தாலியன் பாஸ்தா ஷெல்ல நம்ம போட்டு கொதிக்க வைக்கிறோம் அதை மூடி வச்சு கொதிக்க வைக்கிறோம் இது போதும் அப்பப்ப கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா குக் ஆனது பிறகு நம்ம ஒரு வடிதட்டல ஊத்தி அந்த நீர் எல்லாம் வடிகட்டிடலாம் பிரிஞ்சிட கூடாது ஒரு வாணல்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஆனியன் வெங்காயம் வந்து வதக்க போறோம் வெங்காயம் நல்லா வதங்கனதுமே தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ண போறோம் தக்காளியும் வதங்கணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள் வதங்கிடணும் இதுலயே நல்லா எண்ணெயிலேயே நல்லா வந்து வெந்தணும் ஏற்கனவே பாஸ்தாவில் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது காய்கறிக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வதக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி சாஸ் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுற அதே இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனால் இங்கே நம்ம வந்து போட போகிறது என்னென்னா மெக்ரோனி அதாவது இட்டாலியன் ஷெல் பாஸ்தாவை வந்து நம்ம போட போகிறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா உதிர்த்து விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருந்ததுன்னா வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் மசாலா எப்படி தயாரிக்கிறதுன்னு இன்னொரு வீடியோ போடுறேன் அது நீங்கள் பார்த்து தயாரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் 3 டேபிள்ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க சுவையான கான்செக்லே ரிகேட்டே ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு இது இட்டாலியன் பாஸ்தா ரெசிபி தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணணுன்றதுனால கொத்தமல்லி தழை நான் தூவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லக்ஷ்மி ஸ்டிச் சாப்பிடலாம் வாங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ